ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கர், இங்கே ஃபிட்னஸ் மேனேஜராக இருக்கேன். இன்னைக்கு TRX லோவர் பாடி ஒர்க் அவுட்ஸில் காட்ட போகிறேன். இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம TRX ஸ்குவாட் செய்ய போகிறோம். தோள்பட்டையை தாண்டி கால்களை இப்படி அகலமாக வச்சுக்கணும். நீங்கள் கொஞ்சம் மேல் நோக்கி பார்க்கணும், அப்போ தான் இதை சரியாக செய்ய முடியும். புரியுதா? இதை 15 டைம் செய்யணும், சரியாக செய்யுங்க. உங்கள் முட்டி 90 டிகிரிக்கு மடங்கணும். இப்போ செய்யுங்க. 2, 3, அப்படி தான். 4, 5. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது வயிற்று இறுக்கமாக வச்சுக்கணும். அடுத்து சிங்கிள் லெக் ஸ்குவாட் பார்க்கலாம். உங்கள் கால்கள் இப்படி நடுவில் வச்சுக்கோங்க. ஒரு கால் இப்படி மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே மேலே வச்சுக்கிட்டு இப்படி 90 டிகிரிக்கு கீழே இறங்குங்க. அப்படியே அப்படியே மேலவும் போகணும். ஓகே, இப்போ மேலே இந்த ரோப்பை நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழே போகணும், மறுபடியும் மேலே. அடுத்து கீழே போகணும், மறுபடியும் மேலே. ரெடியா? செய்யுங்க. இப்போ நீங்கள் ஒரு காலை நடுவில் வச்சுக்கோங்க. அப்படி தான், ஒரு காலை முன்னால் தூக்குங்க. இப்போ உங்கள் பார்வை நேராக மேலே இருக்கணும். ரெடியா? ஓகே, ஆரம்பிக்கலாம். இப்போ இவர் இதை 8 டைம் செய்ய போகிறாரு. 2, 3, 4. இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது தொடைப்பகுதி நல்லா வலுவாகுது, பின்பக்கமும் இருக்குது. இது ஒரு நல்ல ஒர்க் அவுட்டு. உங்கள் உடம்பை பேலன்ஸ் பண்ணி இந்த ஒர்க் அவுட் செய்யணும். ரிப்பீட் செய்யுங்க. 3, 2, 1. இப்போ காலை கீழே போடுங்க. இன்னொரு பக்கம் பண்ணுங்கள். காலை நடுவில் வச்சு மேல் பக்கமாக பார்க்கணும். காலை மேலே தூக்குங்க. இப்போ செய்ய ஆரம்பிங்க. 1, 2. இந்த ஒர்க் அவுட் செய்யும்போது பேலன்ஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4, 5, 6. நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கலாம். இப்போ சைட் ஸ்குவாட்ஸ். இந்த ஒர்க் அவுட் செய்யறதுக்கு நீங்கள் உங்கள் காலை கொஞ்சம் அகலமாக வைக்கணும். காலை இப்படி வைங்க, நல்லா தள்ளி வைங்க. இப்படி 90 டிகிரிஸில் கால்கள் இருக்கணும். இப்போ நேரம் நில்லுங்க. அந்த காலை இப்படி வைங்க. இது 90 டிகிரி ஸ்குவாட். முட்டியை மடக்கி மடக்கி தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்கள் உடல் முழுக்க நல்லா வலுவாகுது. போதும். இப்போ நம்ம சிங்கிள் லெக் பேலன்ஸ் லஞ்சஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ரோப்பை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வரணும். ரோப் நமக்கு பின்னால் தான் இருக்கணும். ரோப்பை காலில் மாட்டிக்கோங்க. இப்போ ஒரு காலில் நீங்கள் நேராக நிற்கணும். இப்படி தான் இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். ஒரு கையை இப்படி மேலே கொண்டு வந்து 90 டிகிரி லஞ்சஸ் செய்ய ஆரம்பிக்கணும். அப்புறம் நேராகி முட்டியை முன்னாடி கொண்டு வாங்க. லஞ்ச், அப்புறம் முன்னால் லஞ்ச், மறுபடியும் முன்னால். இப்படி சேர்ந்தனால முன்னங்கால் நல்லா வலுவாகுது. உங்கள் கோரும் நல்லா சக்தி அடையுது. தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஒர்க்அவுட்டை நீங்களும் செய்யுங்க. வாங்க பண்ணுங்கள். இதெல்லாம் தான் லோவர் பாடி ஒர்க் அவுட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.